வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான ஃபைண்ட் த லைட் வித் இன் யூ ஸ்ரீ ஸ்ரீ சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள். சரி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட கதையை பத்தி பார்ப்போம். என்னை ஆட்டி படைத்த ஆன்மீக குருக்களில் நான் ஒரு லிவிங் மாஸ்டரோட இருக்கேன், குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட. அவருக்கு முன்னாடியே என்னை வந்து ஒரு ஆன்மீக பாதையில செலுத்தினது இல்லைனா தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் வந்துட்டு ரமண மகரிஷி. ரமண மகரிஷி ஆசிரமம் எங்க இருக்கு எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலையில இருக்கு. சரிங்களா? சோ ரமணரோட ஒரு சின்ன கதை இது வந்து நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்தா சொன்னதுதான், நீங்க சென்னையில இருக்க பிரம்மஸ்ரீ நித்யானந்தா சொன்ன கதை தான். அதை வந்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன கதை அப்படின்னா, ரமண மகரிஷி வந்து ஒரு 16 வயசுல தன்னோட வாழ்க்கையை பத்தி நிறைய கேள்விகள் வருது அவருக்கு. கேள்விகள் நிறைய வந்த உடனே அவர் மௌனமாகி எங்கேயோ ஒரு பிறந்த ஊர்ல இருந்து திருவண்ணாமலையை நோக்கி நடந்து வர்றாரு. சரிங்களா? நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்தது 2 ரூபாய் 50 காசு. அப்போ 2 ரூபாய் 50 காசுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருந்தது. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டே இருக்கும் போது 8 நாய்க்கு முந்தன நாள் 8 நாய்க்கு அந்த 50 காசுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு மீதம் இருந்த 2 ரூபாய் பாக்கெட்ல இருந்தது. நேராக வராரு திருவண்ணாமலை கோயிலுக்கு வராரு. சட்டையை கழட்டி தூக்கி போட்டு ஒரு லங்கோடு மாதிரி ஒன்று கட்டிட்டு, ரமண மகரிஷி போட்டோல நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு லங்கோடு மாதிரி ஒன்னு போட்டுட்டு அந்த சட்டையில அந்த 2 ரூபாவை தூக்கி திருவண்ணாமலை கோயில் குடத்துல தூக்கி வீசிட்டு போறாரு. சரிங்களா? இது கூட நம்மளது இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீசிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு, ஒரு பாறை மேல. அந்த பாறை இன்னும் திருவண்ணாமலையில நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இல்ல திருவண்ணாமலைக்கு போய் அதை கேட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த பாறை மேல உட்கார்ந்துட்டு அவங்க அம்மா பொறுக்க முடியாம அவரை தேடிட்டு வராங்க. தேடிட்டு வரும்போது இவர் என்ன பண்றாரு, ரமண மகரிஷி கொஞ்ச நாள் அங்க இருந்துடுறாரு, ஒரு 10-15 நாள் இல்ல ஒரு 1 மாசம் கிட்ட அங்க இருக்கிறாரு. இருக்கும்போது தன்னோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு 4-5 பேரை கூட சேர்த்துக்கிட்டாரு. அவரோட சீடர்கள்னு சொல்ல முடியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. அவருக்கு பசி எடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து சாப்பிட்டாரு. சோ அந்த 4-5 பேர் கூட ரமண மகரிஷி வந்துட்டு அந்த பாறை மேல உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா எத்தனையோ நாட்களுக்கு அப்புறம் தேடி அவரை ஓடி வராங்க. ஒரு அம்மா தான் பிள்ளைய காணும்னு சொல்லி தேடி வரும்போது என்ன ஒரு இணக்கத்தோடையோ என்ன ஒரு பாசத்தோடையோ தேண்டி வரணும். ஸோ ரமண மகரிஷி அங்கே உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவர் மேலே விழுந்து அழுகுறாங்க. வீட்டுக்கு வந்துருப்பாடி, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு இருக்கிறது ஒரே பைய அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறதை பார்த்து இவர் கொஞ்சம் கூட மனம் இறங்கவே இல்லை. மனம் இறங்கவே இல்லைன்னு சுற்றி இருந்தாங்கல்ல அந்த 4-5 பேர், இவர் கூட சேர்ந்து ஒரே டைமில் உணவருந்தி சாப்பிட்டு அவர் கூடவே இருந்தவங்க வந்து அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இது அம்மா வந்து இப்படி அழுகுறாங்களே, அவங்களுக்கு எதனா சொல்லி அனுப்புப்பா, இல்ல அவங்க கூட போப்பா அப்படின்றாரு. அப்போ அது இருந்த ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு துண்டு சீட்டு ஒரு பேப்பர் கொண்டு வர சொல்றாரு. அந்த பேப்பர்ல அவர் எழுதி காட்டுறாரு. என்ன எழுதி காட்டுறாரு அப்படின்னா, நான் என் வழியை நோக்கி போகிறேன். உங்க அவங்க அம்மாக்கு திருப்பி எழுதுறாரு. இது வந்து அவர் எழுதுற பதில் அவங்க அம்மாக்கு. அவங்க அம்மாக்கு என்ன எழுதுறாருன்னா, நீ எதற்காக வந்தாயோ அதை நோக்கி செல், இருவர் பாதையும் ஒன்றோடு ஒன்று கிடையாது, வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எழுதி கொடுத்துட்ட உடனே இந்த பக்கம் திரும்பி உட்காந்துடுறாரு. அவங்க அம்மா அதை படிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே போயிடுறாங்க. சரிங்களா? சோ ரமண மகரிஷி இன்னைக்கும் காலம் தாண்டி நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு தன்னோட ஆன்ம சக்தியை உயர்த்தி இல்லைன்னா ஆண்மை உயிரோட நோக்கத்தோட இறைவனை தேடி இருப்பார், அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் எவ்வளோ பேர் பார்க்குறேன், எல்லாரும் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு 20 சவரம் எனக்கு செயின் போட்டிருக்காங்க, 10 விரலையும் 10 மோதிரம் இருக்கு, கையில் ஒரு எப்படியோ ஒரு 10 சவரனுக்கு பிரேஸ்லெட் இருக்குது, இது ஆன்மீகமா இல்லையா அப்படின்னா, இது வந்து ஆசையை தூண்டுற விதம். சரிங்களா? யாராவது உங்ககிட்ட வந்துட்டு கடவுள் நல்லா வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ஜிகு ஜிகுன்னு கெட்டப்பில் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவன் டுபா கூர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இழந்து தன்னை இழந்து தேடுபவன் தான் கடவுளை தேடுபவன், இறைவனை தேடுபவன். நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னா, எனக்கும் உலக ஆசைகள்லாம் நான் ஈடுபட்டேன்,
எல்லா ஆசைகளிலையும் ஈடுபட்டுட்டு தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது யாரு, நான் யாரு அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு என்னோட இல்லற வாழ்க்கையில இருந்தே தேடுறதுக்கு தான் எனக்கு குருவும் கிடைச்சார். சரிங்களா, இல்லறம் நல்லறமா மாறணும் அப்படின்னா இறைவனை ரெண்டு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிய புருஷன் தொல்லை பண்றதோ புருஷனை பொண்டாட்டி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா ரெண்டு பேருமே இறைவனை தேட முடியாது. அதுக்கான ஸ்பேஸ் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கணும். இறைவனை தேடுறதெல்லாம் பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்றது இல்ல, நிஜமாவே நம்மளை இயக்கிற சக்தி எது அப்படின்ற ஒரு கான்சியஸான தாட் ப்ராசஸும் அதுக்கான ஆக்ஷன்ஸும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. ஸோ எல்லாருமே ரமணரா மாற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாற முடியும், கண்டிப்பா முடியும். கொஞ்சம் உங்களோட மனசை ஒடுக்கி இறைவனை நோக்கி செலுத்தும் போது கண்டிப்பா மாற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. எத்தனை ரமணர்கள் வந்தாலும் இந்த உலகம் ஏத்துக்கிட்டு அழகா இருக்கும். ரமணர்கள் மாதிரி நிறைய பேர் வரணும்ன்றதுக்காக தான் இந்த அழகான சிருஷ்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு கோயில் சாமி கும்பிட்டுட்டு ரமண ஆசிரமுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பக்கத்திலேயே தான் இருக்கு, ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா பக்கத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிங்களா, தயவு செஞ்சு அவரோட தரிசனமும் அவரு காலம் முடிஞ்சிட்ட அப்புறம் கூட அந்த ஆசிரமத்துல எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்கன்றத பாருங்க. ஓகேவா, வந்து தியானத்துல இருக்கிறாங்க, குழந்தைகள் அங்க விளையாடுது, நிறைய பசுக்கள் அங்க வளருது, அது ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியருங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதுக்கு பிறவி பலன்னு ஒன்று வேணும். தயவு செஞ்சு உங்க ஆயுசில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. சரிங்களா, அப்போதான் வந்து இந்த மனித வாழ்க்கையோட மகத்துவத்தை உங்களால் புரிய முடியும். இல்லைனா மனித வாழ்க்கைன்றது எவ்வளோ பெருசு அப்படின்றத உங்களால் உணர முடியும் அப்படின்றது என்னோட புரிதல். நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தது மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே வந்துட்டு மற்றவங்க சொல்லலாம் நான் பேசலை, இந்த ஒரு அந்த ஒரு ரமண மகரிஷியோட லைஃப் இன்சிடென்ட் தவிர. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் ஒதுக்குங்க. வருஷத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த மாதிரி விஷயங்களை போய் பார்க்க ஆரம்பிங்க. குருக்கள் இல்லைனா பெரிய தெய்வமார்கள், ஜீவசமாதியானவங்க, நம்ம சென்னையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பாமன் சுவாமியும் சக்கரை அம்மாவும். சக்கரை அம்மா பற்றி நான் இன்னொரு பதிவு போடுறேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி குருமார்களை போய் தரிசிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை புரியும். எப்போ பார்த்தாலும் பணம் தேடுறவங்க கூடயே இருந்தீங்க அப்படின்னா கடவுளை எப்பங்க தேடுவீங்க? பணம் தேடல் உங்களுக்கு முடியவே முடியாது. ஆனால் இறைவனோட தேடல் ஒரு ஸ்டேஜில் உங்களை எப்படி மாற்றுனே தெரியாது. சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை கவனத்தை செலுத்துங்க. இந்த மனித பிறவி உங்களுக்கு கிடைச்சதுக்கு கொஞ்சமாவது அதுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம். சரிங்களா, என் இனிய நேயர்களுக்கு நிறைய பேர் நம்ம வீடியோஸை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சு இந்த பதிவை நான் உங்களுக்கு முழு மனதாக அர்ப்பணித்து உங்களிடம் இன்னும் நிறைய பதிவுகள் போடுவேன் என்பதையும் தெரிவித்து அனைவரும் நம் சேனலிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் உங்களிடம் வேண்டி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.